அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமியின் அன்பு வணக்கம். நாம் தற்போது 2024 வருடம் அக்டோபர் மாதம் 9 ரிஷபராசியில் உழவிக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் உழவு ஆரம்பித்து 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 4 வரை தொடர்ந்து 118 நாட்கள் வக்ரகதியில் உழவும்போது மேச ராசியினருக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடைமுறைக்கு வரும் என்பதை அனுமானம் செய்வோம். குரு வக்ரகதியை பொறுத்தவரை இந்த முறை அந்த ரிஷப வீட்டிலேயே வக்ரகதியில் உழவுகிறார். கிரகங்கள் நேர்கதியில் உழவும் போதும் வக்ரகதியில் உழவும் போதும் வெவ்வேறு பலன்களை தருவதைப் போல ஒவ்வொரு வீட்டிலும் கிரகங்கள் மூலத்திரிகோணம், உச்சம், ஆட்சி, நட்பு, சமம், பகை, நீச்சம் என்கிற 7 வகை நிலைகளில் உழவுகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வெவ்வேறு நிலைகளில் உழவுவார்கள். அந்த வகையில் குரு பகவான் தற்போது ரிஷப வீட்டில் உழவுகிறார். ரிஷப வீட்டில் குரு பகவானுடைய நிலை என்பது பகை நிலையில் உழவக்கூடிய கிரகமாக அமைகிறது. இந்த மூலத்திரிகோணம், உச்சம், ஆட்சி, நட்பு, சமம், பகை, நீச்சம் ஆகியவைகளை யோக பலங்கள் சார்ந்து கணக்கீடு செய்யும்போது 100% பங்கீடு செய்யும்போது பகை நிலவில் உழவக்கூடிய ஒரு கிரகம் குறைந்தபட்சம் 14% முதல் அதிகபட்சம் 28% வரை யோக பலன்களை தரக்கூடியதாக கணக்கீடாக வருகிறது. தற்போதைய குருபகனுடைய கோச்சாரம் இந்த குறைந்தபட்சம் 14% முதல் அதிகபட்சம் 28% என்பது குருபகனுடைய தனித்த ஒரு கிரகத்தின் பலாபலனாகும். அதே நேரத்தில் இதைவிடவும் 28% அதிகமாகவும் 100% அளவிலும் குரு பகவானால் நன்மைகளை தர முடியும், யோகங்களை வாரி வழங்க முடியும். எப்படி எனில், குரு பகவான் உழவுகிற வீட்டிலேயே குரு பகவானுடன் சேர்ந்து உழவக்கூடிய கிரகங்கள் மூலமும் குரு பகவானை பார்க்கக்கூடிய கிரகங்களின் மூலமாகவும் குரு பகவான் 100% கூட யோக பலன்களை வாரி வழங்க வாய்ப்பிருக்கிறது, வாரி வழங்கும். தற்போது மேஷ வீட்டிற்கு 9 மற்றும் 12 வீடுகளின் அதிபதியான குரு பகவான் 2 இடத்தில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்ரகதியில் உழவுகிறார். 9 அதிபதி குரு பகவான் 2 இடத்தில் உழவுவது என்பது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல யோக பலன்களை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. குடும்ப மூதாதையர்களின் ஸ்திர சொத்துக்கள், வீடுமனை சம்பந்தப்பட்ட ஸ்திர சொத்துக்கள் உங்களுக்கு வர வாய்ப்பிருக்கிறது. இதுவரை அதில் இருந்து வந்த பிரச்சனைகள், பாகப்பிரிவினைகள், பங்கீட்டு பிரச்சனைகள், அனுபோக பிரச்சனைகள் அனைத்துக்கும் பேச்சுவார்த்தைகளின் மூலமும் மற்றும் எழுத்துப்பூர்வமான பத்திரப்பதிவுகளின் மூலமும் தீர்வுகள் காணப்பட்டு முழுமையாக உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வர வாய்ப்பிருக்கிறது. நல்ல விஷயங்களுக்காக தெய்வீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமும் வீடுமனை சம்பந்தப்பட்ட சிரச்சத்துகள் சேர்க்கை அமைய வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு நம்பிக்கை, நாணயம், கைராசியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவீர்கள். அதேபோல் மற்றவர்களும் உங்களுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதிகளை, அதாவது அதை செய்து தருகிறேன், இதை செய்து தருகிறேன் என்று சொல்லியிருப்பார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் அந்த வாக்குறுதிகளை உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக நிறைவேற்றி தர வாய்ப்பிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு கையில் காசு பணம் நல்லபடியாக புழங்கும். ஒவ்வொரு நாளும் எந்த அளவிற்கு உங்களுக்கு பண தேவை இருக்கிறதோ அந்த அளவிற்கு பண தேவை அன்றைய தினத்தில் ஒவ்வொரு தினத்திலும் உங்களுக்கு வந்து சேரும். ஏதோ ஒரு நாள் ஒரு காரியம் ஆவதற்காக நீங்கள் ஒரு இடத்தில் பணம் கட்டியிருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அந்த பணம் வராவிட்டாலும் வேறொரு வகையில் வேறொரு இடத்திலிருந்து அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்து அன்றைய தினத்தில் காரியம் அனுகூலமாகுவதற்கான, காரிய சித்திகள் உண்டாவதற்கான, காரியம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள், அதாவது அன்றைய முயற்சிகள், உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிகரமாக முடிய வாய்ப்பிருக்கிறது. மேஷராசிக்கு 9 அதிபதியான குரு பகவான் 2 இடத்தில் வக்ரகதியில் உழவி தன்னுடைய 5 பார்வையால் மேஷராசிக்கு 6 இடத்தை பார்வை செய்கிறார். கடன் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளாகவே ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும். அவைகளில் புதிதாக எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடாத அளவிற்கு சமயசிதமாக கையாள்வது நல்லது. நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை தேதிகள் நிர்ணயித்தபடி நீங்கள் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் காலதாமதமாக வாய்ப்பிருக்கிறது. அதனால் அந்த தேதிக்கு முன்பாகவே உங்களுக்கு யார் யார் பணம் தர வேண்டுமோ அவர்கள் உங்களுக்கு பணம் தர வேண்டியதை ஞாபகப்படுத்தினால் அவர்கள் உரிய தேதியில், நிர்ணயித்த தேதியில் உங்களுக்கு பணத்தை கொடுத்து விடுவார்கள். அதில் கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்பார்ப்புடனும் செயல்பட வேண்டும். மேஷராசிக்கு 9 அதிபதியான குரு பகவான் 2 இடத்தில் வக்ரகதியில் உழவி தன்னுடைய 7 பார்வையால் மேஷராசிக்கு 8 இடத்தை பார்வை செய்கிறார். இதனால் முன்பின் தெரியாதவர்களும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது. எந்தவித உத்தரவாதமும் இன்றி, குறிப்பாக எழுத்துப்பூர்வமான உத்தரவாதமின்றி பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு
நம்பிக்கையின் அடிப்படையில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது. வேலை தொழில் சம்பந்தமாகவும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது. அதாவது உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று சில பேர் பணம் கேட்பார்கள், அவர்களிடமெல்லாம் பேச்சுவார்த்தைகளுக்கு உட்பட்டோ நம்பிக்கையின் படி பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது. அதையும் மீறி நீங்கள் ஈடுபட்டால் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். தொழில் முதலீடு சார்ந்த வகையில் கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது. விரலுக்கேத்த வீக்கம் என்கிற வகையில் உங்களிடம் எந்த அளவிற்கு முதலீடு செய்ய முடியுமோ, உங்கள் தனிப்பட்ட சேமிப்பு சார்ந்த வகையிலோ அல்லது கடன் இல்லாத வகையில் கைமாற்று என்கிற வகையிலோ அந்தளவுக்கு உட்பட்ட பணத்தை மட்டும் நீங்கள் முதலீடு செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் தேடி வந்து உங்களுக்கு கடன் தருகிறார்களே என்பதற்காக நீங்கள் தொழில் சார்ந்த வகையில் முதலீடு செய்துவிடக்கூடாது. மேஷராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான குருபகவான் இரண்டாம் இடத்தில் வக்ரகதியில் உழவி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில் மேஷராசிக்கு பத்தாம் இடத்தை வேலை தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். ஏற்கனவே சொன்னது போல வேலை தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும், வேலை தொழில் சார்ந்த முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் தற்போது பார்க்கக்கூடிய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் நல்லபடியாக மிகவும் சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதே போல் ஃபுட் மேனேஜ்மெண்ட், சாப்பாடு, உணவு அருந்தும் நேரத்தையும் நல்லபடியாக மிகச்சரியாக கடைபிடிக்க வேண்டும். உங்கள் அளவில் வேலை நேரத்திற்கு சரியாக வந்துவிட வேண்டும். வேலை நேரம் முடிகிற வரை வேலையில் இருந்துவிட்டு பிறகுதான் செல்ல வேண்டும். அந்தளவிற்கு வேலை நேரத்தை மிகச்சரியாக கவனமாக விழிப்புணர்வுடன் கையாள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அதே போல் நேர நேரத்திற்கு சாப்பிடக்கூடிய நேரத்திற்கு, உணவு அருந்தும் நேரத்திற்கு மிகச்சரியாக சாப்பிட்டு விட வேண்டும். போதிய அளவு சாப்பிட வேண்டும். பற்றாக்குறையாகவும் சாப்பிடக்கூடாது. அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டுக் கொள்ளலாம், ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டுக் கொள்ளலாம், அல்லது சாப்பிடாமல் இருக்கலாம். காலையில் சாப்பிடாமல் இருந்துவிட்டு மதியம் சேர்த்து சாப்பிட்டுக் கொள்ளலாம், அல்லது மதியம் சாப்பிடாமல் இருந்து இரவு சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்ற வகையில் சாப்பாட்டை தவிர்க்கக்கூடாது, தள்ளியும் போடக்கூடாது. உணவு அருந்தாமல் இருப்பதால் உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த உடல் ரீதியான பாதிப்பு என்பது வேலை தொழில் சார்ந்த வகையிலும் பாதிப்புகள் உண்டாகும். அந்த வேலை தொழில் சார்ந்த பாதிப்புகள் என்பது வேலையை தொடர முடியாத அளவிற்கு உங்களை டிஸ்டர்ப் ஆக்கிவிடும், பிரச்சனைக்குள்ளதாக ஆக்கிவிடும். எனவே வேலை தொழில் சார்ந்த வகையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத அளவிற்கு வேலை நேரத்தை சரியாக மிகச்சரியாக கடைபிடிக்க வேண்டும். உணவு நேரத்தையும் மிகச்சரியாக கடைபிடிக்க வேண்டும். வேலையை பொறுத்தவரை தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலேயே புதிதாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடாமல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். தற்போது வேலை சரியில்லை, இதைவிட மற்றொரு இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறது, வருமான உயர்வு கிடைக்கிறது, சில சலுகைகள் கிடைக்கிறது என்ற நோக்கத்தில் வேலை மாற்றத்தை நீங்களாக முன்வந்து மேற்கொண்டால் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல எதை எதிர்பார்த்து சென்றீர்களோ, அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சில சலுகைகள், அவைகளெல்லாம் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதைவிடவும் தற்போதுள்ள வசதிகளும் குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால் குரு பத்தாம் இடத்தை பார்க்கிற காலகட்டம் வரை இந்த வக்ரகதி காலகட்டம் மட்டும் கிடையாது, வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் உழவி, அதாவது ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டிற்கு பேச்சியாகி செல்லக்கூடிய தேதி வரை பத்தாம் இடத்தை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். வேலை தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது உண்டு பண்ணுவார். அத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். வேலையை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த முதலீடுகளில் ஒன்றுக்கு இரண்டு முறை, இரண்டுக்கு பல முறை நிதானத்துடன் ஆற அமர யோசித்து முதலீடு செய்து கொள்ள வேண்டும். அந்த முதலீடும் என்பது விரலுக்கேற்ற வீக்கம் போல செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் முதலீட்டுக்கு மோசம் வராது. அடுத்து மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் இரண்டாம் இடத்தில் வக்ரகதியில் உழவுவதால் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பது போல சில யோக பலன்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்யும். நீங்கள் ஒருவரிடம் பணம் வாங்கச் சென்றால் அந்த நபர் நேரடியாக உங்களை தேடி வந்து கொண்டிருப்பார், வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அல்லது வேறொரு நபர் உங்களை தேடி வந்து உதவி செய்வார். ஆக நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே சில பணம் சார்ந்த யோகங்களை அனுபவிக்க முடியும். குடும்ப உறுப்பினர்களால் நன்மைகள் உண்டாகும். பணம் சம்பாதிப்பதற்கென்று வெளியூரில், வெளி மாநிலங்களில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மூலம் குடும்பத்திற்கு பணம் வந்து சேரும். அந்த பணம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, வேலை தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்கோ, கல்வி சார்ந்த பயன்பாட்டிற்கோ, வாகனம் சார்ந்த பயன்பாட்டிற்கோ, ஏதோ வகையில் உங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு அந்த பணம் உதவியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் வரை வெளியூரில், வெளி மாநிலம், வெளிநாட்டில் பிரிந்திருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்
குடும்பத்துடன் வந்து சேர வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தை விட்டு மனக்கசப்புகளுக்கு உட்பட்டு விரக்திகளுக்கு உட்பட்டு வீட்டை விட்டு வெளியில் தங்கியிருப்பவர்கள் வீட்டை தேடி வந்து குடும்ப உறுப்பினர்களுடன் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொண்டு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பதற்கேற்ப குடும்பத்துடன் சேர்ந்து கூடி வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேஷராசிக்கு 12 அதிபதியான குரு பகவான் 2 இடத்தில் வக்ரமடைந்து தன்னுடைய 5 பார்வையால் மேஷராசிக்கு 6 இடத்தை பார்வை செய்கிறார். இதுநாள் வரை இருந்து வந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய வாய்ப்பிருக்கிறது. வட்டி கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய வாய்ப்பிருக்கிறது. சிறிய அளவிற்கான வட்டித்தொகைக்கு பணம் வாங்கி பெரிய அளவிலான வட்டி கடன்களை அடைக்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. இதனால் முடங்கி இருந்த சேமிப்பு, ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சேமிப்பு முடங்கி இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்த முடியாமல் இதனால் வரை இருந்திருக்கும். அத்தகைய முடங்கி இருந்த சேமிப்புகள், அது ஸ்திரச்சொத்துக்களாக இருக்கலாம், தங்க நகைகளாக இருக்கலாம், பணமாக கூட இருக்கலாம், அந்த பணத்தை நீங்கள் இதனால் வரை பயன்படுத்தியிருக்க முடியாது, உங்களுக்கான பணமாகத்தான் இருக்கும், ஆனால் உங்கள் கையில் அது இருந்திருக்காது, வேறொருவரிடம் இருந்திருக்கும், அதனால் உங்களால் பயன்படுத்தி கொண்டிருக்க முடியாது. அத்தகைய பணமும் உங்களுக்கு வந்து சேரும். தங்க நகைகள் மூலமும் புதிய பலன்களை அனுபவிக்க முடியும். ஸ்திரச்சொத்து பயன்பாட்டுக்கு வந்து அதன் மூலமும் புதிய நன்மைகளை அனுபவிக்க முடியும். மேஷராசிக்கு 12 அதிபதியான குரு பகவான் 2 இடத்தில் வக்கரமடைந்து தன்னுடைய 7 பார்வையால் மேஷராசிக்கு 8 இடத்தை பார்வை செய்கிறார். அண்ணன் எப்போது எழுந்திருப்பார், திண்ணை எப்போது காலியாகும் என்று பல பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வேலை தொழில் சார்ந்த வகையில் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்கிற வகையில் நீங்கள் தற்போது இருக்கின்ற வேலை தொழில் சார்ந்த தகுதி நிலையை, அதிகார நிலையை விட்டு வெளியேறினால் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு அதிகார நிலை, தகுதி நிலை உங்களுக்கு கிடைக்குமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. அதனால் இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படாமல் இருக்கின்ற யோகத்தை, தகுதி நிலையை, அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வது நல்லது. அந்த அதிகாரத்தை நல்லபடியாக அறவழியில், நேர்வழியில், வெளிப்படையான தன்மையில் அந்த அதிகாரத்தை பிரயோகம் செய்ய வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் செய்துவிடக்கூடாது. ஏனெனில் வக்ரகுரு என்பது அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்புகளையும் அவ்வப்போது உருவாக்கி தரும். அதனால் அதிகார துஷ்பிரயோகம் செய்துவிடாமல் அதிகாரத்தை நல்ல வழியில் பயன்படுத்தி நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும். உங்களை சார்ந்தவர்களும், வேலை தொழில் சார்ந்த வகையில் உள்ளவர்களும் சரி, குடும்பம் சார்ந்த வகையில் உள்ளவர்களும் சரி, அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். அதனால் அதிகார துஷ்பிரயோகம் செய்யாமல் நேர்மையான வழியில், நன்மையான வழியில் அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதிதாக வெளிநாடுகளுக்கு வேலை தொழில் சார்ந்த வகையில் பயணம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக வேலை தொழில் சார்ந்த வகையில் பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் 1-2 முறை பல முறை யோசித்து கொள்ள வேண்டும். வேலைக்காக பணம் கொடுப்பது சரியா, அல்லது நாம் கொடுத்த பணத்திற்கு பணம் வாங்குபவர்கள் உண்மையாக நடந்து கொள்வார்களா, வேலை சார்ந்த முதலீட்டுக்குரிய பணம் நஷ்டமாகிவிடுமா என்ற வகையிலெல்லாம் பல வகையில் யோசித்து வேலைக்காக பணத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்கு நீங்கள் வேலைக்கு செல்ல விரும்புகிறீர்களோ அந்த வேலை நிறுவனத்துக்கும் உங்களுக்குமான ஒரு ஒப்பந்தம் இருக்கும். அந்த ஒப்பந்தம் சரியாக இருக்கிறதா, உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா என்பதையும் நீங்கள் 1-2 முறை படித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். உறுதி செய்வது என்பது உங்களுக்கு வேலை தரக்கூடிய நிறுவனத்தில் பேசி தெரிந்து கொள்ளலாம், ஏற்கனவே அங்கு வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய அனுபவங்களை தெரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் அதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி உறுதி செய்து கொண்ட பின்தான் நீங்கள் அந்த வேலை சார்ந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். அல்லது வேலை சார்ந்த ஒப்பந்தத்தில் உள்ளது போல நிர்வாகம் நடந்து கொள்ளும் என்று நம்பிக்கையுடன் நீங்கள் சென்றால் அந்த நம்பிக்கை நிறைவேறுமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பளம் கிடைக்காது, ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேலை தரமாட்டார்கள், அதைவிட தரம் தாழ்ந்த வேலை தர வாய்ப்பு இருக்கிறது, குறைவான சம்பளம் தர வாய்ப்பு இருக்கிறது, வேலை நேரமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட, குறிப்பாக அந்த ஒப்பந்தத்தில் உள்ளதை விட வேறு மாதிரியான வேலை நேரத்தை, உங்களுடைய உடலுக்கு ஒத்துவராத வேலை நேரத்தை தர வாய்ப்பு இருக்கிறது. எனவே பல வகையிலும் நீங்கள் வேலை சார்ந்த நிறுவனத்தை 1-2 முறை, 2-க்கு பல முறை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த முதலீடுகளில் பல வகையில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நேரடியாக ஈடுபடக்கூடிய தொழிலில் முதலீடு செய்வதாக இருந்தால் விரலுக்கேத்த வீக்கம் என்கிற வகையில் முதலீடு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் ஈடுபடப் போவதில்லை, சைலண்ட் பார்ட்னர், பணம் மட்டும்தான் முதலீடு செய்யப் போகிறோம், யாரோ வேலை செய்து நமக்கான பங்குத்தொகையை தரப்போகிறார்கள் என்பதாக இருந்தால் அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்.
நீங்கள் முதலீடு செய்துவிடுவீர்கள். ஆனால் அந்த முதலீட்டுக்குட்பட்ட உழைப்பை அந்த தரப்பு உங்களுடைய பங்குதாரர்கள் செய்வார்களா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. அவர்கள் வேலை செய்யாததாலும் உங்களுடைய தொழில் சார்ந்த முதலீட்டுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே முதலீடு செய்வதை கவனமாக செய்ய வேண்டும். நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய மேஷராசியின் அதிபதி செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரஸ்பர நட்பு கிரகங்கள், அதாவது இரண்டும் ஃப்ரெண்ட்ஷிப் பிளானட்ஸ். குருவுக்கு செவ்வாய் நட்பு கிரகம், செவ்வாய்க்கு குரு நட்பு கிரகம். குரு செவ்வாய் பரஸ்பர நட்பு என்பதால் பெரிய அளவில் குருவின் மூலம் பாதிப்புகள் வராது என்பதற்கும் சில ஜோதிட விதிகள் அனுகூலமாக இருக்கின்றன. அடுத்து குருச்சந்திர யோகம். குரு பகவான் இருக்கக்கூடிய வீட்டிலும், குரு பகவான் இருக்கக்கூடிய வீட்டிற்கு நான்காம் இடம், ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடம், பத்தாம் இடம் ஆகிய இடங்களிலும் சந்திர பகவான் உழவும் போது குருச்சந்திர யோகம் உண்டாகும். அத்தகைய குருச்சந்திர யோகம் ஒரு மாதத்திற்கு சுமார் 15 நாட்கள் நடைமுறைக்கு வர வாய்ப்பிருக்கிறது. அந்த குருச்சந்திர யோகம் உங்களுடைய மேஷராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனமாக குடும்பஸ்தானத்தில் நடைமுறைக்கு வருகிறது. இந்த குருச்சந்திர யோக நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நன்மையான பலன்களை அனுபவிக்க முடியும். குருவும் சந்திரனும் சேர்ந்து தரக்கூடிய யோகம். குருவினுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்தவரை மேஷராசிக்கு யோகமான ஆதிபத்தியம்தான், இருக்கிற இடமும் நல்ல இடம். அதேபோல் சந்திரனை பொறுத்தவரை மேஷராசிக்கு நான்காம் இடத்து அதிபதி, அதுவும் யோகமான ஆதிபத்தியம்தான். குருச்சந்திர யோகம் தரக்கூடிய கோஷாரமும் பெரும்பாலும் நல்ல இடங்களாக வீடுகளாகத்தான் அமைகிறது. அந்த வகையில் 100% குருச்சந்திர யோகம் சார்ந்த பலன்களை நல்லபடியாக அனுபவிக்க முடியும். குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் ஆலோசனை வழங்க முடியும். உங்களுடைய ஆலோசனையால் குடும்ப உறுப்பினர்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் மற்றவர்களும், தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர், சுற்றத்தினர், இப்படி பலதரப்பட்ட நபர்களும் உங்களுடைய ஆலோசனைகளின் மூலம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கும் தனிப்பட்ட வகையில் பணப்புழக்கம் நல்லபடியாக இருக்கும். அடுத்து கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம் என்பது குருவும் சந்திரனும் ஒரே வீட்டில் உழவும் போது தரக்கூடிய யோகமாகும். தற்போதைய கஜகேசரி யோகம் உங்களுடைய மேசை வீட்டிற்கு இரண்டாம் இடத்தில் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் நடைமுறைக்கு வருகிறது. குரு வக்ரகத்தில் உழவினாலும் குருவுடன் சேர்ந்து உழவக்கூடிய சந்திர பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் 100% அதற்கு மேலும் யோக பலன்களை தரக்கூடிய யோக நிலையில் உழவுகிறார். கஜகேசரி யோகம் மிகச்சிறப்பாக 100% மேலாக யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இதுவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கும் நன்மை, உங்களால் குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மை. உங்களுடைய பணம் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவியாக இருக்கும், குடும்ப உறுப்பினர்களுடைய பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அந்த மதிப்பு தொகை, பணத்தினுடைய மதிப்பு தொகை, உங்கள் கையில் வந்து செல்லக்கூடிய பணத்தின் மதிப்பு தொகை அதிகமாக இருக்கும். இத்தகைய கஜகேசரி யோகம் ஒவ்வொரு மாதமும் சுமார் 2.5 நாட்கள் நடைமுறைக்கு வருகிறது. அதாவது ரிஷப வீட்டில் சந்திரன் உழவக்கூடிய கார்த்திகை 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிசம் 1ம் பாதம், 2ம் பாதம், இந்த நட்சத்திர பாதங்களில் சந்திரன் உழவும் போது கஜகேசரி யோகம் நடைமுறைக்கு வருகிறது. இந்த நட்சத்திர நாட்களை தெரிந்து கொண்டு சாதனைக்குரிய செயல்களில் நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக அந்த சாதனைகளை நிறைவேற்ற முடியும், உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். இந்த கஜகேசரி யோகம் நடைமுறையில் இருக்கும்போதே கிரக யுத்தமும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கஜகேசரி யோகம் என்பது ரிஷப வீட்டில் 3.20 டிகிரிகளுக்குள் குருவும் சந்திரன் உழவக்கூடிய நேரமாகும். அதே நேரத்தில் 1 டிகிரி மற்றும் 2 டிகிரிகளுக்குள் குருவும் சந்திரனும் இணையும் கிரகயுத்த பலன்கள் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கஜகேசரி யோகம் என்பது நல்லபடியாக 2 நபர்கள் நல்லபடியாக பேசி கொண்டிருப்பார்கள், திடீரென்று அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அல்லவா, அதுபோலத்தான் இந்த கிரக யுத்தம். அதனால் கருத்து வேறுபாடு ஏற்படும் சூழ்நிலை வரும்போது பேச்சை நிறுத்தி கொள்வது, அதாவது தற்காலிகமாக பிரச்சனைகள் ஏற்படாத அளவிற்கு சமயசிதமாக அந்த பேச்சுவார்த்தையை கையாள்வது நல்லது. பேச்சை திடீரென்று நிறுத்தி கொண்டாலும் பிரச்சனைகள் வந்துவிடும். பிரச்சனைகள் ஏற்படாத அளவிற்கு சமயசிதமாக அந்த சூழ்நிலையை, பேச்சுவார்த்தையை கையாள வேண்டும். பிறகு நல்லபடியாக பேசிக்கொள்ள முடியும், ஒத்து முடிவெடுக்க முடியும், சேர்ந்து செயல்பட முடியும், 2 பேருமே பணங்களை அனுபவிக்க முடியும். இந்த 2 நபர்கள் என்பது குடும்பத்துக்குட்பட்ட நபர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட் சர்க்கிள் நண்பர்களாக இருக்கலாம், தோழிகளாக இருக்கலாம், வேலை தொழில் சம்பந்தப்பட்ட நபர்களாக இருக்கலாம், தொழிலாளி முதலாளியாக இருக்கலாம். இப்படி 2 தரப்பு நபர்களுக்குள் நடக்கக்கூடிய கஜகேசரி யோகம் 90% யோகமான பேச்சுவார்த்தையாக இருக்கும். 10% கிரகயுத்த தோஷம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கிரகயுத்த தோஷம் வராமல் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு கொள்ள வேண்டும், பேச்சுவார்த்தையை சமயசுதமாக கையாள வேண்டும். அடுத்து குருவை பொறுத்தவரை குருமங்கள யோகம் என்ற யோகம் ஜாதகத்தில் நடைமுறைக்கு வரும். வக்ரகுருவின் தற்போதைய கோச்சாரத்தில் குருமங்கள யோகம் நடைமுறைக்கு வரவில்லை. அடுத்து பரிவர்த்தனை யோகம்.
இரண்டு கிரகங்கள் தங்களுடைய ஆட்சி வீட்டில் மாறி அமர்ந்து கொள்வது பரிவர்த்தனை யோகமாகும். தற்போதைய கோச்சாரத்தில் சுக்கிரபகவனுடைய வீட்டில் குரு பகவான் உழவுகிறார். அதேபோல் குருபகவனுடைய தனுசு வீட்டில் சுக்கிரபகவன் உழவக்கூடிய கோச்சாரமும் தற்போது நடைமுறைக்கு வர இருக்கிறது. 2024 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 2024 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை சுமார் 26.5 நாட்கள் பரிவர்த்தனை யோகம், ஆட்சி பரிவர்த்தனை யோகம் நடைமுறைக்கு வருகிறது. குருவினுடைய வீட்டில் சுக்கிரன், சுக்கரனுடைய வீட்டில் குரு, அதாவது ரிஷபத்தில் குரு, தனுசில் சுக்கிரன். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது குருவும் சுக்கிரனும் தங்களுக்குள்ளாக 6ஆம் இடம் 8ஆம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை யோகம், அதாவது சஷ்டாஷ்டக பரிவர்த்தனை யோகமாக அமைகிறது. உங்களுடைய மேசராசியை பொறுத்தவரை 2ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை அடைகிறார்கள். பரிவர்த்தனை யோகங்களிலேயே மிகவும் உயர்தரமான யோகமான உன்னதமான பலாபலன்களை தரக்கூடிய பரிவர்த்தனை யோகமாக இந்த 2ஆம் இடம் 9ஆம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. இது ஏற்கனவே சொன்னது போல ஸ்திரச்சத்து சேர்க்கைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். முன்னோருடைய ஸ்திரச்சத்து சேர்க்கைகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய சுய சம்பாத்தியத்துக்குட்பட்டும் ஸ்திரச்சத்து சேர்க்கைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். கௌரவ பயணங்களை மேற்கொள்ள முடியும். பரிசு பாராட்டுகள் விருதுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நல்லவர் என்று பெயரெடுப்பீர்கள். தான தர்மங்களில் ஈடுபடுவீர்கள். அவரவர்களுடைய முயற்சிகளுக்கேற்ப செயற்கரிய செயல்களை செய்து சாதனை செம்மலாக சரித்திரம் படைப்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். குடும்பம் சார்ந்த வகையிலும் செல்வாக்கு உயரும். சுற்று வட்டாரம் பழகிய வட்டத்தில் மதிப்பு மரியாதைகள் உயரும். விஐபிகள் விவிஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்பட்டு அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இதுவரையில் இல்லாத அளவிற்கு பணப்புழக்கம், பணத்தினுடைய உச்சபட்ச மதிப்பு தொகை, அதிக மதிப்பு தொகையிலான பணம் உங்கள் கையில் உங்கள் கட்டுப்பாட்டில் நடமாட்டத்திற்கு வரும். ஆன்மீக சுற்றுலாக்களெல்லாம் செல்வீர்கள். தான தர்மங்களில் ஈடுபடுவீர்கள். இப்படிப்பட்ட யோகங்களெல்லாம் குருசுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தின் மூலம் நடைமுறைக்கு வர வாய்ப்பிருக்கிறது. இதைவிடவும் மற்றொரு பரிவர்த்தனை யோகமும் இதே குருசுக்கரன் மூலம் நடைமுறைக்கு வருகிறது. அது எப்போது எனில் 2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் குரு வக்ரநிவர்த்தி அடையக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை சுமார் 8 நாட்கள் பரிவர்த்தனை யோகம் நடைமுறைக்கு இருக்கிறது. அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது மீன வீட்டில் சுக்கிர பகவானும் ரிஷப வீட்டில் குரு பகவானும் உழவக்கூடிய பரிவர்த்தனை யோகமாகும். குரு சுக்கரனை பொறுத்தவரை 3ஆம் இடம் 11ஆம் இடம் சார்ந்த பரிவர்த்தனை யோகமாகும். உங்களுடைய மேசராசியை பொறுத்தவரை 2ஆம் அதிபதி 12 அதிபதி 2ஆம் இடத்திலும் உழவக்கூடிய பரிவர்த்தனை யோகமாகும். இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் சுக்கிரபகவன் மீன வீட்டிலே உச்ச யோகத்தில் உழவி பலன் தரக்கூடிய யோகமும் இருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே சொன்ன தனுசு சுக்கரன் ரிஷபகுரு சார்ந்த பரிவர்த்தனை யோகத்தை விடவும் பலபடிகள் மேலே உயர்ந்த யோகமாக, உயர்தரமான பலன்களை தரக்கூடிய யோகமாக இந்த மீன சுக்கரன் ரிஷபகுரு சார்ந்த பரிவர்த்தனை யோகம் நடைமுறைக்கு வரும். வராதிருந்த பணம் வந்து சேரும். அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் நல்லபடியாக வந்து சேரும். சுப செலவுகள் உங்களை முன்னிட்டு சுப செலவுகள் நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கல்வி சார்ந்த செலவுகள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், திருமணம் சார்ந்த செலவுகள், நீங்களே திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த திருமணம் சார்ந்த செலவுகள், அல்லது குடும்பத்தில் வேறு யாராவது திருமணம் சார்ந்த எதிர்பார்ப்பில் இருந்தால் அவர்களுக்குட்பட்ட திருமணம் சார்ந்த செலவுகள், வீடுகள் கட்டுமானம் சார்ந்த செலவுகள், தொழில் முதலீடு சார்ந்த செலவுகள், இப்படியெல்லாம் பல வகையிலும் சுப செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறது. அந்த செலவு கூட சேமிப்பாக வாய்ப்பிருக்கிறது. அடுத்து கிரகங்கள் ராசி மண்டலத்தில் உழவும்போது உதயமான ஒளி வீசக்கூடிய நிலையிலும் அஸ்தமனமான நிலையிலும் உழவுவார்கள். தற்போது வக்ரகதியில் உழவக்கூடிய குரு பகவான் வக்ரகதி காலகட்டம் முழுவதும் அஸ்தமனம் ஆகாமல் உதயமான நிலையிலேயே ஒளி வீசக்கூடிய நிலையிலேயே உழவுகிறார். தற்போது குரு வக்ர கோச்சாரம் சார்ந்த பலன்களை பார்க்கும்போது உங்களுடைய மேசராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் எந்த மாதிரி உழவுகிறார், அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரும் என்பதையும் நாம் அனுமானம் செய்ய வேண்டும். உங்களுடைய மேசராசி அதிபதியான செவ்வாய் பகவான் குரு வக்ர கோச்சார காலகட்டத்தில் கடக வீட்டில் உழவுகிறார். கடக வீடு என்பது செவ்வாய் பகவானுக்கு நீச்ச வீடாகும். அதே நேரத்தில் கடக வீட்டின் அதிபதி சந்திர பகவான் ஒவ்வொரு மாதமும் 2.5 நாட்கள் கடக வீட்டில் ஆட்சி யோகத்தில் உழவுவார். அப்போது நீச்சப்பங்க ராஜயோகம் சார்ந்த பலன்களை செவ்வாய் பகவான் வாரி வழங்குவார். அதேபோல் சந்திர பகவான் சுமார் 2.5 நாட்கள் உச்ச வீட்டில் உழவுவார். அப்போதும் செவ்வாய் பகவான் நீச்சப்பங்க ராஜயோகம் சார்ந்த பலனை தருவார். மற்றும் சந்திர பகவான் ஒவ்வொரு மாதத்திலும் சுமார் 2.5 நாட்கள் நீச்ச வீட்டில் உழவுவார். சந்திர பகவான் நீச்ச வீடு என்பது விருச்சிக வீடாகும்.
அந்த விருச்சிக வீட்டின் அதிபதி செவ்வாய் கடக வீட்டில் நீச்சம், கடக வீட்டின் அதிபதி சந்திரன் விருச்சிக வீட்டில் நீச்சம். இது நீச்ச பரிவர்த்தனை யோகமாகும். அப்படிப்பட்ட நீச்ச பரிவர்த்தனை யோகத்தையும் செவ்வாய் பகவான் தற்போதைய காலகட்டத்தில் வாரி வழங்குவார். 2024 வருடம் அக்டோபர் மாதம் 20 முதல் கடக வீட்டில் உழவு ஆரம்பிக்கின்ற செவ்வாய் பகவான் சுமார் 118 நாட்கள் உங்களுடைய மேசராசிக்கு 10 இடத்தை பார்வை செய்கிறார். கடக வீட்டில் நேர்கதி மற்றும் பக்ரகதியில் உழவி சுமார் 94 நாட்கள் வேலை தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். மேச வீட்டிற்கு லாபஸ்தானமான கும்ப வீட்டையும் பார்வை செய்கிறார். அடுத்து 2025 வருடம் ஜனவரி மாதம் 21 முதல் குரு வக்ர நிவர்த்தி ஆகின்ற பிப்ரவரி மாதம் 4 வரை சுமார் 14 நாட்களும் வக்ரகதியில் மிதுன வீட்டில் உழவக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய வேலை தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். ஆக மேச வீட்டிற்கு 10 இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை 118 நாட்கள் வக்ரகுரு பார்வை செய்தது போலவே சுமார் 107 நாட்கள் செவ்வாய் பகவான் பார்வை செய்கிறார். செவ்வாய் பகவான் அவ்வப்போது நீச்ச பங்க ராஜயோகம், நீச்ச பரிவர்த்தனை யோகங்களுக்கு உட்பட்டெல்லாம் பார்வை செய்கிறார். நீச்ச வக்ர நிலையிலும் பார்வை செய்கிறார். இந்த தேதிகளையெல்லாம் நாம் அட்டவணைப்படுத்தியிருக்கிறோம், வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த தேதிகளை குறித்து கொண்டு செவ்வாய் பகவான் நேர்கதியில் உழவும் போது நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், வேலை தொழில் சார்ந்த வகையில் முன்னேற்றங்களை எல்லாம் கொடுக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், உழைப்பாளி என்று பெயரெடுப்பீர்கள், தொழில் சார்ந்த வகையில் பதவி உயர்வு, தகுதி உயர்வு, சம்பள உயர்வு, எதிர்பார்த்த இடத்தில் வேலை, எதிர்பார்த்த சம்பளத்தில் வேலை, இப்படிப்பட்ட யோகங்களெல்லாம் நடைமுறைக்கு வரும். இதெல்லாம் செவ்வாய் பகவான் நேர்கதியில் உழவக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அட்டவணையில் சரிபார்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் உழவக்கூடிய காலகட்டத்தில் வேலை தொழில் சார்ந்த வகையில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை தொழில் சம்பந்தமாக பணம் கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தங்கள் சார்ந்த வகையில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து புதபகவனுடைய கோட்சாரத்தையும் அனுமானிக்க வேண்டியிருக்கிறது. 2024 வருடம் அக்டோபர் மாதம் 8 முதல் அடுத்த 2 நாட்கள் அக்டோபர் மாதம் 10 வரை கன்னி வீட்டில் புதபகவான் தன்னுடைய ஆட்சி வீடு உச்ச வீட்டில் தானே ராஜா தானே மந்திரி என்கிற ஒரு வீட்டில் உழவுகிறார். அந்த வீடு என்பது உங்களுடைய மேசராசிக்கு 6 இடம். 6 அதிபதி 6 இடத்தில் உழவும் போது விபரீத ராஜகம் தரக்கூடியவராக உழவுகிறார். ஆட்சி உச்ச யோக பலன்கள் தரக்கூடியவர், உங்களுடைய ராசிக்கு கூடுதலாக விபரீத ராஜகம் தரக்கூடியவர். அந்த வகையில் அந்த ஒரு நாள் அக்டோபர் 9 மற்றும் 10 காலை 11:19 வரை எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டாகும், கடன் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், உன்னதமான முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும். அடுத்து புதபகவான் அக்டோபர் 10 நண்பகல் முதல் துலாம் வீட்டிலும், அடுத்து விருச்சிக வீட்டிலும், அடுத்து தனுசு வீட்டிலும் உழவும் போதெல்லாம் யோக பலன்களை தரக்கூடியவராகவே உழவுகிறார். மேலும் ராகு கேது கோச்சாரமும் சிறப்பாக இருக்கிறது. மேசராசிக்கு 6 இடத்தில் கேது பகவானும், 12 இடத்தில் ராகு பகவானும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்துக்குட்பட்டு யோகங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய யோகமாகும் ராகு கேது கோச்சாரம் என்பது. திடீர் யோகங்களை தரக்கூடியதாகும். அடுத்து மேசராசிக்கு 5 அதிபதியான சூரிய பகவானுடைய கோச்சாரமும் இந்த குரு வக்ர கோச்சார காலகட்டத்தில் மேசராசினருக்கு அனுகூலமாகவே இருக்கிறது. அடுத்து சில பொது பலன்களை பார்வை செய்வோம். காதல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு எதிர்பார்த்த காதல் கைகூடும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் உங்களுடைய மேசராசிக்கு 16 இடத்தில் வக்ரகதியில் உழவக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை 3 பார்வையால் பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுடைய காதல் துணையே உங்களை தவறாக வழிநடத்த வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு பாதகமாகவும் உங்களுடைய காதல் துணைக்கு சாதகமாகவும், அதாவது அவர்கள் சுயநலமாக நடந்து கொள்வார்கள், அதனால் தேவையில்லாத மன உளைச்சல்களாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தகுதி குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு இடமாற்றம் வருகிறது என்றால் உங்களுடைய காதல் துணை உங்களை இடமாறி செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, தகுதி உயர்வெல்லாம் வேண்டாம், இங்கேயே இருந்து விடுங்கள் என்று உங்களை மூளைச்சலவை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த மூளைச்சலவைக்கு உட்பட்டு நீங்கள் மதிமயங்கி உங்களுடைய சுய முன்னேற்றத்தை கூட தவிர்த்து விட்டு, விட்டு கொடுத்து விட்டு, புறந்தள்ளி விட்டு, உங்களுடைய காதல் துணைக்கு கட்டுப்பட்டு உங்களை காதலுக்கு அடிமையாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இது வக்ரசனி சார்ந்த ஒரு பார்வையின் மூலமாக. மற்றபடி வக்ரகுரு கோச்சாரத்தின் மூலம் எந்தவித பாதிப்பும் வரப்போவதில்லை. அதே நேரத்தில் காதல் சார்ந்த யோகமும் கிடையாது. வக்ரசனி பார்வை சார்ந்த வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாலும், உங்களுக்கு தகுதி குறைவுகள், முன்னேற்ற தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாலும்,
நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய காதல் துணையை நம்புகிறீர்களோ அதற்கு தகுதியான நபர்களாக அவர்கள் இருக்கிறார்களா என்பதை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய காதல் துணைக்கு நீங்கள் கட்டுப்பட்டவராக இருக்கலாம். அன்புக்கு கட்டுப்பட்டவராக இருப்பதில் தவறில்லை, ஆனால் மற்றவருடைய சுயநலத்துக்கு கட்டுப்பட்டவராக இருந்துவிட்டால் நீங்கள் மோசம் போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் காதல் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. திருமணத்தை பொறுத்தவரை திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடைமுறைக்கு வரும். இருமணம் இணைவதுதான் திருமணம் என்ற நோக்கில் நீங்கள் திருமணத்திற்கு மெனக்கட்டால் கண்டிப்பாக திருமணம் நீங்கள் எதிர்பார்த்த காலகட்டத்திற்குள்ளாகவே நடைமுறைக்கு வந்துவிடும். அதே நேரத்தில் வரதட்சணை சார்ந்த விஷயங்களுக்கு உட்பட்டு பொருளாதார யோகங்களுக்கு உட்பட்டு பொருளாதார அனுபவங்களுக்கு உட்பட்டு நீங்கள் திருமண சம்பந்தம் அமைய வேண்டும் என்று நினைத்தால் அவை தள்ளி போக வாய்ப்பிருக்கிறது. அதற்கு கூடுதலாக மெனக்கட வேண்டியிருக்கிறது. அதற்கான காலம் கனிந்து வரவில்லை. புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக புத்திரபாக்கியம் அமையும். குறிப்பாக சத்புத்திர சந்தன பாக்கியம் நல்லபடியாக அமையும். குழந்தைகளால் பெற்றோர்களுக்கும் பெருமை உண்டாகும். மேற்கல்வி படிக்க விரும்புபவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்த துறையில் மேற்கல்வி அமைய வாய்ப்பிருக்கிறது. மேற்கல்விக்குட்பட்ட நிதி ஆதாரங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும், நட்பு வட்டத்தினரின் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை தெரிந்திருக்கக்கூடிய அல்லது புதிதாக அறிமுகமாகக்கூடிய விஐபிகள் மூலமாகவும் நிதி ஆதாரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அரசு சார்ந்த வகையிலும் உதவிகள், குறிப்பாக பண உதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. கலை தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி முன்னேற்றமாகத்தான் அமையும். தினசரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக வந்துவிடும். கலை தொழில் சார்ந்த எதிர்பார்த்த முன்னேற்றங்களை 100%க்கு 100% அனுபவிக்க முடியும். விவசாயம் சார்ந்தவர்களுக்கு விவசாயக்காரகனான செவ்வாய் பகவான் கடக வீட்டில் உழவி கொண்டிருப்பது மிகச்சிறந்த யோகமாகும். உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வை செய்கிறார். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன். அதனால் விவசாயம் சார்ந்த வேலை தொழில் சார்ந்த வகையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும். இதுவரை இல்லாத அளவிற்கு முன்னேற்றம் சார்ந்த நிரந்தரமான ஒரு தகுதி நிலையை அடைய முடியும். இதுவரை மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரகதி கோட்சாரம் சார்ந்த பலாபலன்களை அனுமானம் செய்தோம். மேலும் இந்த மேசராசிக்காரர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென வேண்டிக் கொள்வது. ஆஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி. நன்றி, வணக்கம்.